Students, வணக்கம் SMS Easy Maths Channel வாழ்த்துக்கள் 11th Maths Chapter 10 Example 10.1 இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல f of x equal to 7x plus 5 இப்படி ஒரு graph கொடுத்திருக்கு ஒரு function அல்லது சார்பு இதுல x0, f of x0 என்ற புள்ளியில் தொடுகோட்டின் சாய்வு slope of the tangent கண்டுபிடிக்கணும் இந்த graphக்கு இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட்னா வேற ஒண்ணும் இல்ல dy / dx தான் ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் அல்லது f'x தான் ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் முதல் வகைக்கெழு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அதுதான் ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட்னு நம்ம சொல்றோம் இங்க y ஏ இல்ல அப்போ f(x) தான் y நம்ம y னு கொடுக்கலாம் கொடுக்காம இருந்தா f'x எடுக்கணும் அப்ப ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட்னா y' னு எழுதலாம் dy / dx னு எழுதலாம் f'x னு எழுதலாம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னு அர்த்தம் முதல் வகைக்கெழுன்னு அர்த்தம் அப்ப நமக்கு f'x தான் எடுக்கணும் அப்ப f'x is equal to 7 நம்பர் அப்படியே இருக்கும் x க்கு டெரிவேட்டிவ் 1 நம்பர் மட்டும் வந்தா 0 அப்ப f'x வந்து 7 இதுல இப்ப ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் பாயிண்ட் தெரியும் x0, f(x0) என்ற புள்ளியில் இதான் dy / dx நம்ம dy / dx னே போட்டுறலாம் பக்கத்துல தொடுகோட்டின் சாய்வு ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் at the point x0, f(x0) equal to நம்ம போடலாம் equal to f'x ங்கிறது தான் dy / dx ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இந்த பாயிண்ட dy / dx ல போடணும் dy / dx ங்கிறது 7 அப்ப x இருக்கிற இடத்துல x0 போடணும் y இருக்கிற இடத்துல f(x0) போடணும் இங்க x உம் இல்ல y உம் இல்ல அப்ப இதுல போடவே முடியாது அப்ப இதுதான் ஆன்சர் இதுதான் ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் புக்ல இந்த क्वेश्चனை வந்து இப்படி செய்திருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் வச்சு செய்திருப்பாங்க முதல் கொள்கைன்னு சொல்றோம் முதல் கொள்கை வச்சு செய்திருப்பாங்க நம்ம இத வந்து இரண்டாம் கொள்கை செகண்ட் பிரின்சிபிள்னு சொல்லுவோம் இந்த செகண்ட் பிரின்சிபிள் வச்சு செய்திருக்கோம் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் யூஸ் பண்ணவோ செகண்ட் பிரின்சிபிள் யூஸ் பண்ணவோ நமக்கு சொல்லல நம்ம எப்படி வேணாலும் அதை செய்யலாம் எக்ஸாமுக்கு வந்தா அதனால நான் வந்து செகண்ட் பிரின்சிபிள் வச்சு இந்த வீடியோவை போட்டிருக்கேன் நீங்க பரிசிக்கு இது இந்த क्वेश्चन வந்தனா இந்த இதை எழுதினா போதும் ஏன்னா இங்க மெத்தட் கேட்கல ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் ஆர் செகண்ட் பிரின்சிபிள்னு கேட்கல முதல் கொள்கை அல்லது இரண்டாம் கொள்கைன்னு கேட்காததுனால நம்ம இப்படி செய்யறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ